நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன பதிவோட கண்டினியூஷன் தான். ஆக்சுவலாக வந்து மூவகை சித்திகள், கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூன்று சித்திகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா கரும சித்தி. அதனுடைய பாடல் வந்து, கரும சித்திகளின் கலைப்பல கோடியும் அரசுர எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. மறுபடியும் சொல்கிறேன், கரும சித்திகளின் கலைப்பல கோடியும் அரசுர எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. இதோடைய விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கு உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய கலைகள் அனைத்துமே வந்து கரும சித்தியின் விளைவாக சொல்லப்படுகின்றது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞான விஞ்ஞான அறிவியல் சித்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலைஞான விஞ்ஞான அறிவியல் சித்திகள் வந்து கோடி பல கோடியாக விரிந்து படர்ந்து இருக்குது அப்படின்னும், இந்த கரும சித்தியை செய்யக்கூடிய அந்த சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெய் அன்பாகிய தயவை அடிப்படையாக கொள்ளாது பொய் போக இச்சை வழியில் முனைந்து சென்று அடையும் அந்த விந்தை சாதனங்கள். அது ஏன் விந்தை சாதனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு சித்து ஒன்று செய்து காட்டுறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு துரும்பு இருக்குது, அந்த துரும்பை வந்து மலையாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், பா அதை பார்த்தோன்னா அப்படியே மலைச்சு போயிடுவேங்க இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க அந்த விந்தை சாதனங்கள். அதை பார்த்தோன்னா அப்படியே மலைச்சு போய் அது மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு, அது மேலே ஒரு நாட்டம் ஏற்பட்டு, நீங்கள் வந்து அந்த சித்துக்களை தேடி அலைகிறீங்க இல்லையா, அதுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி அடையக்கூடிய அந்த சித்துக்கள் எல்லாமே வந்து கேடை தான் விளைவிக்கும், அழிவை தான் விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த சித்தி இருக்கு இல்லையா, அது வந்து அருளால் வருவது. அவங்க சித்திகளை அடையக்கூடாதுன்னு சொல்லலை, அதை அடையக்கூடிய வழியை தான் சொல்கிறாங்க. நீ வந்து இப்படி போகாத, அருள் வழியாக போ, அருள் வழியாக போனனா உனக்கு வந்து எல்லா சித்துக்களும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல பிறவிகள் பல காலம் விடாமல் பயின்று நம்ம வந்து அறிய முடியாத அந்த பல கோடி கலை ஞானம் இருக்கு இல்லையா, அதை வந்து திரு அருளின் துணையால் ஒரு கணத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுது இல்லையா, நீங்கள் வந்து பல ஜென்மங்கள் எடுத்து பல காலம் தவம் செய்தும் அதை வந்து அடைய முடியாது ஈஸியாக, ஆனால் அருள் வழியில் போகும்பொழுது ஒரு கண நேரத்தில் அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ சித்துக்களும் உங்களுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல், அந்த சித்துக்கள் மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு ஆளுமையும் கிடைத்துவிடும். எப்படி கிடைக்கும், நீங்கள் அருள் வழியில் போனால் மட்டும்தான் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு சித்து கிடையாது, அது வந்து அழிவுக்கு தான் கொண்டு போய் விடும். ஸோ இந்த கரும சித்தி பற்றி நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கரும சித்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா, பிராப்தி, ஈசத்துவம், பிரகாமியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசித்துவம் இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அஷ்டமா சித்திகள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரும சித்தியில் தான் வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றத்துக்கு தனித்தனி மீனிங் இருக்குது, நான் வந்து அப்படியே பொதுவாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு துரும்பை வந்து மலையாக்குவது, மலையை வந்து துரும்பு சைஸுக்கு ஆக்குவது, அதுக்கப்புறமா வந்து எல்லா இடத்துல வந்து தடைப்படாமல் சென்று வருவது, கனமான ஒரு பொருளை வந்து லேசாக மாற்றுவது, அதுக்கப்புறம் வந்து ஏழு வகை தோற்றம் இருக்குது சரிங்களா, இந்த ஏழு வகை தோற்றத்தையும் தன் வசமாக்குவது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரும சித்தியில் வரும். இது மட்டும் இல்லாமல் இறந்து போன ஒருவரை வந்து உயிரோடு எழுப்ப முடியும். எப்படி எழுப்ப முடியும்னா, சக்தியை வைத்து எழுப்ப முடியாது, அதுக்கு வந்து ஒரு சில சாதனங்கள் தேவைப்படும், இல்லை மூலிகைகள் தேவைப்படும். இதெல்லாம் வந்து கரும சித்தியின் வழியாக வந்து சாத்தியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோக சித்திகள். யோக சித்திகளுடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, யோக சித்திகள் வகை உருப்பல கோடியும் ஆக என்று எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி. மறுபடியும் சொல்கிறேன், யோக சித்திகள் வகை உருப்பல கோடியும் ஆக என்று எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி. ஸோ இதோடைய விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த கரும சித்தி இருக்கு இல்லையா, அதை விட சிறந்தது வந்து இந்த யோக சித்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா சூக்குமமாக இருக்கக்கூடிய அந்த பிரணவ தேகம் அதில் வந்து நிலை நின்று வெளிப்படுவது. இந்த யோக சித்தியோட விளக்கமும் அறிவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியாததாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த யோகா அனுபவ சித்திகள் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து நம்புறதுக்கும் அறியறதுக்கும் அடையறதுக்கும் வந்து முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனுடைய விளக்கம் சுத்தமாக வந்து புரியலை. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரும சித்தி இருக்கு இல்லையா, இதில் வந்து உலகம் வந்து மயங்கி கிடக்குது அப்படின்னும், அதனை பெற்று சிறு இன்பத்தில் திளைத்து கொண்டு இந்த யோக சித்தியில் பற்று உண்டாகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு இந்த கல்வி பாடத்திட்டத்தில் யோக முறை அப்படின்றதையும் வந்து புகுத்திட்டாங்க. ஆனால் இதன் மூலமாக வந்து என்ன நடக்கும், இந்த கலை அறிவு வளர்வதோடு குறிப்பிட்ட யோக சாதனை முறையால் என்ன ஆகும்னா, உடல் உயிர் மன உணர்வு இதெல்லாம் வந்து திடம் பெற்று வாழ முடியுமே தவிர, இந்த தயவு, ஒழுக்கம், சத்விச்சாரம், பரோபகாரம் அப்படின்றது ஏற்படலை அப்படின்னா, இந்த யோக பயிற்சியால் பெருநல வாழ்வு அப்படிங்கிறது சித்திக்காது.
ஸோ எந்த இடத்துல போனாலும் நம்ம சுற்றி சுற்றி பேசுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு தயவு தயவு. இது இந்த ஒரு வார்த்தை நீங்கள் எப்பவுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்விசாரம் பரோபகாரம் இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம், இந்த பதிவில் வேண்டாம். ஸோ இந்த யோக சித்தியின் வகைகளையும் அவற்றின் பயன்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் வந்து நினைத்த அந்த பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருள் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்து எல்லாவற்றையும் வந்து வழங்கிச்சாங்க. ஸோ இந்த அருள் மூலமாக அடையப்பெற்ற இந்த யோக அனுபவ சித்தி நிலை இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்ந்து கொள்ள முடியாத ஓரளவுக்கு யோக சாதனை பயிற்சி செய்யக்கூடிய அந்த அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் அடைந்த ஒரு சில யோக சித்தி நிலைகளை பற்றி பெரிதாக பேசி பேசி போற்றி போற்றி அந்த வழியிலேயே சென்று இவர்களும் வந்து சித்தி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஸோ வள்ளலார் அடைந்த சித்தி நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அது என்னங்கிறது எனக்கும் முழுசாக தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதண்டிகா யோக சித்தி நிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவகண்ட யோக சித்தி நிலை. இந்த நவகண்ட யோகம்னா என்னன்றது எனக்கு தெரியும், அதாவது தன்னுடைய கை கால்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கலண்டு போட்ட மாதிரி இருக்குமா, அதை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நவகண்ட யோகத்தை பயிற்சி பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லாத பொழுது தான் வந்து பயிற்சி பண்ணுவாங்களாம். வள்ளலார் இதை செய்ததாக ஒருவர் பார்த்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ இந்த நவகண்ட யோக நிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்தி செயல்கள். அஃப்கோர்ஸ் வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்திகள் செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி என்னென்னா சித்துக்கள் மேலே ஆசைப்படாதுன்னு சொல்கிற, ஆனால் வள்ளலார் வந்து நிறைய சித்துக்கள் செஞ்சுருக்காங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் இல்லையா, அதுக்கான பதிலை நம்ம பார்ப்போம். ஸோ கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் மூலமாக சித்திக்களை வெளிப்படுத்தினார் அப்படி தான் நம்ம சொல்லணும். வள்ளலார் சித்துக்கள் செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது, கடவுள் வள்ளலார் மூலமாக சித்துக்களை வெளிப்படுத்தினார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அருளால் எல்லாம் செயல்கூடும் அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யோக சித்தி செயல்களை இவர் மூலமாக ஆங்காங்கு வெளிப்படுத்தினார் கடவுள். இதுதான் காரணம், அருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து சித்துக்களை ஆங்காங்கு வெளிப்படுத்தினார். அப்போ இந்த இடத்துல வந்து அருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம், சித்து அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் நிலை பெறுவோருக்கு எல்லா யோக சித்தி வகைகளும் தாமே வந்து சேர்ந்து வாழ்வியல் விளங்கும் என்பதை மெய்யாக உணர்ந்து அருள் வழியில் முன்னேற வேண்டும். ஸோ நம்ம வந்து அருள் வழியில் போகணும், இதுதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஞான சித்தி பற்றி பார்ப்போம். ஸோ ஞான சித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணி என்று எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி. ஞான சித்தியின் வகை நல்விரிவு அனைத்தும் ஆணி என்று எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா இரண்டு சித்துக்கள், அந்த சித்து நிலையை விட உயர்ந்தது இந்த ஞான சித்தி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இச்சையும் வெறுப்பும் இல்லாத பொது நோக்கோடு பக்குவ நிலைக்கு ஒப்ப ஞான உபதேசம் செய்து உள்ளொளியின் சித்தி செயல்கள் வெளிப்பட விளங்குவர். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இச்சை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, பொது நோக்கோடு பக்குவ நிலைக்கு ஒப்ப நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கிறீர்களோ அந்த நிலைக்கு ஒப்ப ஞான உபதேசம் செய்ய பெற்று உள்ளொளியின் சித்தி செயல் வெளிப்பட விளங்குவர். ஸோ நம்ம வந்து கர்ம சித்தியில் பார்த்தோம், அதாவது கர்ம சித்தியின் மூலம் இறந்தவனை வந்து எழுப்புதல் கூடும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் அப்படி எழுப்பும் பொழுது புறத்துணை பொருட்கள் கொண்டு தான் எழுப்ப முடியும், அதாவது மூலிகைகள் ஏதாவது வைத்து தான் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இந்த யோக சித்தியை அடைந்திருக்கக்கூடிய அந்த யோகி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தியை கொண்டு இறந்து சிதைந்து போய் எலும்பும் தோலுமாக சாம்பலுமாக இருக்கக்கூடிய ஒருவனை கூட உயிரோடு எழுப்பிவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞான சித்தி பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இறந்து மறைந்து பல காலமானவர்களையும் வருவித்து உயிர் தேட செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞான சித்தியின் வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது 688 கோடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்வதாக ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம வந்து 688 கோடி அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா வகை தொகை விரிவு அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தான் போகும். ஸோ எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிறிதும் குறைவில்லாமல் கேடும் இல்லாமல் நமக்கு வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஞான சித்திகளை பற்றி வந்து உலகத்துக்கு இன்றைக்கி தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படின்னும் கற்பனையாகவும் கதையாகவும் பெரியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கதையிலேருந்து ஓரளவுக்கு தான் வந்து மக்களுக்கு இதை பற்றி தெரிய வந்திருக்கு. ஆனால் இதெல்லாத்தையும் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருமுயற்சி செய்து காலத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து நாட்டம் வைக்கணும். ஏன்னா அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அருளால் எல்லாம் செயல் கூடும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு சித்தியாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் ஆணைப்படி இந்த உலகத்திற்கு உதவும்படி நம் மூலமாக வருவதாயின் வரட்டும்,
அப்படி வந்தாலும் அதன் பெருமை எல்லாமே வந்து கடவுளுக்கு தான் போய் சேரும். அதனால் அருட்பெருஞ்சோதியின் அருட்பெரும் செயலுக்கு நாம் நம்மை ஒரு கருவியாக மாற்றிக்கொண்டு அவருடன் இருந்து வாழ்வோமாக. ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சிடுறேங்க. நம்ம வந்து வேறொரு பதிவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.